என் பேர் வந்து வினோத்குமார். இந்த கடையை வந்து நாங்கள் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து கோவிட் தான். கோவிட்டால் எத்தனை பேருக்கு லாஸ் ஆகிருக்கு, அது இது ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது. எனக்கு இது ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம். ஆனால் அது கோவிட் முடிகிற ஸ்டேஜ் தான் இந்த கடையை நாங்கள் ஆரம்பித்தோம். எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு இதில் பெருசாக ஹோப் இல்லை, இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு கேரண்டி தெரியாமல் தான் ஆரம்பித்தோம். சரி, முன்ன பின்ன போயிட்டு இருந்தது, ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஓகே, எப்படியாவது மூவ் பண்ணலாம், சரி 3 மாதம் வரைக்கும் அது எப்படி போகுது பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணலான்ட்டு ஒரு முடிவோடு ஃபஸ்ட் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வீக்லேயே எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்மளது வந்து ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டுங்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போவாங்க. சரி, எங்களுக்கு அதுவும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. சரி, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து நான் சவுத் இண்டியன் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இந்த ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்றப்போ கொண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்களே, சரி நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டே தான் இருந்தோம். என்னோட பேர் வந்து சரண்யா வினோத்குமார். இது ஒரு 6-7 மந்த்தாக நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறோம். இது வந்து மீன் குழம்பு நான் இப்போ பண்ணிட்டுருக்கிறது, வஞ்சர மீன் குழம்பு. 5 o'clock எழுந்துருவோம். 5 o'clock எழுந்து வெஜ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல அத்தன்டிக் ஃபுட், ஹோம்மேட் ஃபுட், நல்ல சர்வீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு சார். பார்வதி, எனக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு வந்து நாட்டுக்கோடு குழம்பு. அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் ரெண்டு மருமகங்க வந்து 5 மணிக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, நான் ஒரு 6:30-7 மணிக்கு வந்து நான் உட்காந்துக்குவேன். அந்த ஆந்திரா ஸ்டைலில் மசாலா தான், ஆந்திராவில் நல்லா கரம் மசாலா நல்லா காட்டாக பண்ணுவாங்கள்ல, பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு பூண்டு நிறைய போடுவோம், நல்லா கொத்தமல்லி புதினாலாம் நிறைய சேர்த்துக்குவோம். நாங்கள் வந்து எந்த நான்வெஜ் குழம்புக்கு வந்து நாங்கள் தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம், எந்த குழம்புக்கும் தக்காளி போட மாட்டோம். ரொம்ப நிறைய பேர் சாப்பிட்றாங்களே, நிறைய பேர் நல்லா இருக்குது இந்த ஆந்திரா ஸ்டைலு நல்லா இருக்குதுன்னுட்டு நிறைய பேர் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களே. ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 25 ஐட்டம் பண்ணுறேன், புதன்கிழமைனா ஒரு 16-17 கூட பண்ணுவேன். இந்த நான்வெஜ் தின்ற நாள் எப்படி போட நாள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இது போக போக நாங்கள் வந்து 2nd month கொஞ்சம் ஓகேன்ற அளவுக்கு பிஸ்னஸ் வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டென்சோ இதிலலாம் கொஞ்சம் மூவ் பண்ணி 3rd month ஆட் ஆகிட்டோம் நாங்கள். அதுலேயும் வந்து ஒரு 2 weeks வரைக்கும் எங்களுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருக்கப்போ அதுலேயும் வந்து 4th week ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டென்சோவில் கூட கொஞ்சம் நல்லா புக்கிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இது இல்லாமல் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சினி ஃபீல்டில் இருக்கிறதால நானும் என் பிரதர் எங்கள் அம்மா எல்லாருமே சினி ஃபீல்ட் தான் நாங்கள். எங்களுக்கு அதில் நிறைய பேர் தெரியுன்றதால நாங்கள் இந்த கடையை வச்சுருக்கோம் சொன்னால் அவங்க வந்து சரி ஓகே எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு கண்டினியூஸாக வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும் எங்களுக்கு. நான் இல்லை நேற்றுக்கு இந்த கோவில்கிட்ட வந்தேன், அப்போ பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த வே ஆஃப் செல்லிங்கு அண்டு அட்மாஸ்ஃபியர் அண்டு திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி என் பசங்கிட்ட சொல்லிவிட்டு வந்து ஸ்பெஷலாக வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட் அண்ட் இட்ஸ் அ நியூ இனோவேட்டிவ் ஆல்சோ. போட்டி வந்து நாங்கள் நார்மலாக வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரிலாம் வந்து சும்மா அப்படியே எடுத்து அப்படியே வந்து கொதிக்கி விட்டு அப்படியே வந்துலாம் போட மாட்டோம். அது வந்து இப்போ ஒரு 4-5 times வந்து உப்பு ப்ளஸ் மஞ்சள் ரெண்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு மட்டும் பார்த்து அதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டி வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு துணியில் போட்டு நல்லா புழிஞ்சி அதுக்கப்புறமா தான் வந்து எடுப்போம். எப்போவுமே எங்களுடைய மீன் குழம்புல கம்பல்சரி நாங்கள் மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைப்போம். அது அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மாங்காய் எப்போவுமே போடுவோம். நாங்கள் 2 varieties பண்ணுவேன், தமிழ்காரங்க ஸ்டைலும் பண்ணுவேன், தெலுங்கும் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஃபேமஸ் வந்து எங்கள் தெலுங்கான குழம்பு தான்.
சார் நல்லா சூப்பர். நான் நிறைய வாட்டி வாங்கிட்டு போவேன் வீட்டில், ஃபேமிலி ஊருக்கு போனால் இங்கே தான் வாங்கிட்டு போவேன். நல்லா ஆந்திரா டேஸ்ட்டில் பண்ணுவாங்க வீட்டில் சமையல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளே சிக்கன் தான் அதிகமாக வாங்குவேன், இப்போ தான் சிக்கன்னால இப்போ நீங்கள் தான் ஃபிஷ் குழம்பு வாங்குறேன். இல்லை எல்லாமே வெரைட்டியாக நல்லா இருக்குது. இப்போ தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு குழம்போட தொக்கு அருமையாக இருக்கும். வாங்குற லைக் பண்ணுவாங்க, தொக்கு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாமல் எங்களுக்கு கடையில் வந்து வாங்குற கஸ்டமர் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சமைச்சு கொடுங்களாம் கேட்பாங்க. சரி, நாங்களும் இந்த சின்ன சின்னதாக இந்த நிச்சயதார்த்தம், இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, இல்லை சின்ன சின்னதாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பார்ட்டி அடைச்சலாக தான் பண்ணுவோம். ஒரு 50 பேர் மினிமம், அந்த ரேஞ்சில் 50லேருந்து ஒரு 100 பேருக்குள்ள இதை சமையல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் சொல்லிட்டு அதையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். நண்டுஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இதில் போயிட்டு சிந்தாதிரிப்பேட்டில் தான் போய் வாங்கினோம். நண்டு சரியில்லை, அதனால் வந்து இருக்கிற நண்டு எல்லாத்தையும் வந்து நான் கொட்ட சொல்லிட்டேன், வேணாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் வந்து போயிருக்காங்க, அவன் நண்டு வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்து அதை தான் சமைக்க போகிறோம். சரி, அதனால் உங்களுக்கு இதையும் காட்டிடலான்ட்டு நாங்கள் அந்த மாதிரி எதனா இருந்தால் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், டோட்டலாக அப்படியே வந்து தூக்கி போட்டுருவோம். நல்ல கடை, அடிக்கடி வந்து வாங்குவோம். பேச்சுலருங்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கரீஸ் எல்லாமே இங்கே இருக்கிறதால ரெண்டு வேலைக்கு வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். இட்ஸ் அ வெரி குட் ஷாப். எல்லா மீன் குழம்புலையும் வந்து வெங்காயம் தக்காளிலாம் தெரியும். எங்களை வந்து இந்த அரைச்சி விட்டதுனால வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருவோம். நாங்கள் மோஸ்ட்லி அரைக்கிறதுனால என்னென்னா வந்து அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதுதான் வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல். ஆமாம், ஒரு மீன் குழம்பு மட்டும்தான் தக்காளி யூஸ் பண்ணும். மற்றபடி நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கன் போட்டி எதுலேயுமே வந்து தக்காளி இருக்காது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி அது நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. பட் ஆனால் நிறைய லைக் பண்ணுறவங்க கார்லிக் இருக்காங்க. அது எப்படி நீங்கள் வந்து கார்லிக் வந்து அதை மட்டும் அப்படி வந்து பாயில் போட்டால் வந்து அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைய கொடுப்போம். என் பேர் வந்து சௌந்தர்யா. ட்ரை சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் நான். தண்ணி ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக பண்ணுவேன் நான். ஆமாம் ஆமாம், வெந்துடும் இந்த. ஆமாம் ஆமாம், இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் கன்ஃபார்மாக ஆகிடும். இது வேகணும்ல, அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பாயில் ஆகணும். அதனால் நல்லா வேக வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் வந்து பெப்பர் தூவிட்டு இறக்கணும். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் சொன்னதால இது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ரிவ்யூ போட்டதால தான் இங்கே வந்திருக்கோம் போதைக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் சென்னையில் நேரம் சுற்றி பார்த்து தான் இங்கே வந்து இங்கே வந்துருந்தேன். மோஸ்ட்லி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து ஒரு ஏராவையும் நரம்ப எடுக்காமல் நாங்கள் வந்து பண்ணவே மாட்டோம். அது நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு வந்து தெரிய கூட தெரியாது. இதில் வந்து ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பு ஃபுல்லாக மண்ணுன்றது. ஆனால் நாங்கள் ஒரு ஏராவும் 5 கிலோ செஞ்சாலும் சரி, அந்த ஒரு ஏராவையும் எடுத்து ஒரு நரம்பாக எடுத்து தான் நாங்கள் வந்து யூஸே பண்ணோம். அதே மாதிரி அதில் தான் நாங்கள் பண்ணுவோம். என்னோட நேம் தரணி, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணல, ஒரு ஃபேஷனாக தான் பண்ணுறோம். இப்போ கஸ்டமர்ஸ் தர ரெகக்னைஸை வச்சு அடுத்தடுத்து நாங்கள் சரி கொஞ்சம் பிரான்ச்சஸ் நியூவாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின் ஐடியாவில் போய்கிட்டு இருக்கோம். நான் இங்கே ஒரு மாதத்துக்கு மேலே வாங்கிட்டுருக்கிறேன். இன்றைக்கு வாடகை கஸ்டமர் தான், டெய்லி மதியத்தில் வாடகை கஸ்டமர் தான் நான். இப்போ டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு, வீட்டுக்கு உணவு மாதிரியே தான் இருக்கும். வீட்டில் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ரெண்டு பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறேன். பிடிச்சமான புட்டுன்னா சிக்கன், இந்த சிக்கன் தொக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும், ஃபேண்டாஸ்டிக், அருமையாக இருக்கும். மற்றபடி சாம்பார் ரசம்லாம் சேம் அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரியே தான், வீட்டில் செய்கிறது அப்படியே சேம் அப்படியே. தரமான பொருள், மலிவான விலை, விலையெல்லாம் மலிவான விலை, தரமான பொருள், நல்லாயிருக்கும். Thank you.
ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்து நான் ஹோட்டல் போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது போய் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கனாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி தெரியாது. ஸோ அவர் சொன்னால் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், லாஸ்ட் வீக் வந்திருந்தேன், நல்லா இருந்துச்சு, ஃபுட் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் செகண்ட் டைம் வந்திருக்கேன், அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, அவரே சொல்லிடுவார் எது நல்லா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார். ஸோ அதை ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு, செகண்ட் டைம் வந்துட்டேன். சிக்ஸ் மந்தாக வந்துட்டுருக்கேன், நல்லா தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டு வெரி டேஸ்ட்டு. ரெகுலராக நான் இங்கே தான் வாங்குவேன், வேறு சாதம் மட்டும் தான் எங்கள் வீட்டில் சமைக்கிறது. பிடிச்சமான ஃபுட்டு எல்லாமே, எல்லா ஃபுட்டும் நல்லா தான் இருக்கும், இதுதான் அதுதான் சொல்ல முடியாது, எல்லாமே பெஸ்ட்டு. சினி ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட சாப்பிட்டவங்க நிரோஷா மேடம் சாப்பிட்டுட்ருக்காங்க, ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் அதுல்யா ரவி, ஆர் என் ஆர் மனோகர் சார், அரவிந்த் ஆகாஷ், சமுத்திரக்கனி, மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் பெருசாக கேர் எடுக்கவே மாட்டோம், ஒரு 1 இயராக எங்களுக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது, பண்ணலாம் பண்ணலான்ட்டு எங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறப்ப விட்டுருவோம் நாங்கள். இந்த கோவிட்ல எங்களுக்கு நிறைய டைம் கிடச்சதால சரி எடுத்து பண்ணலாமே ட்ரை பண்ணோம். திடீர்னு எங்களுக்கு கடையும் கிடச்சிருச்சு, டக்கு டக்குன்னு என் பிரதரும் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி நான் வீக்காக இருக்கு சொன்ன உடனே பரவாயில்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மூவ் பண்ணி ஃபினான்ஷியலாக அவர் ரெடி பண்ணி இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர். அதனால் எங்களை நல்லாவே போயிட்டுருக்கு, எங்கள் வீட்லேயும் நல்லா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஃபுட்டு சமைச்சு கொடுக்கலன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கவே நடக்காது, நல்லாவே அவங்க பெட்டராகவே பண்ணுறாங்க. அவங்க நம்ம நினச்சதை விட எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு நாளும் அவங்க கேர் எடுத்து வெஜ்ஜில் சமைக்கிறது செப்பரேட்டாக சமைப்பாங்க, நான்வெஜ் சமைக்கிறது செப்பரேட்டாக சமைப்பாங்க. நீட்டாக எவ்ரிடே வந்து அந்த ரூம்ஸ்லாம் க்ளீனாக வச்சுக்கிட்டு, எவ்ரிடே வந்து ப்ராப்பராக வந்து எல்லா ஃபுட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது முன்னாடி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. இன்னும் வெளியே காமிச்சிக்காமல் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கொடுக்கறதால தான் நாங்கள் நல்ல பேர் வாங்கிட்டுருக்கோம்.